பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ் இன்றைக்கு வரவேண்டிய அந்த பெருமழை, ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட அந்த மழை, நேற்றுக்கே நான் வேலையை முடிச்சுட்டேங்கிற மாதிரி இன்றைக்கு நான் வேற பர்ஸ் பார்த்துட்டேன்னு சென்னைக்கு வடக்கே சென்று விட்டதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். பெரிய ஆபத்து எதுவும் இல்லை, மேம்பாலத்தில் நிறுத்தினேன், காரை எல்லாம் தயவு செஞ்சு வந்து எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு நியூஸில் போடக்கூடிய நிலைமை கிட்டத்தட்ட எல்லாருக்கும். அதில் ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் போய் வண்டி எடுப்பாதா இப்படின்னு இப்படக்கூடாது, ஃபைன் போடுவேன்னு சொன்னால் நீ ஷூ போட்டிருக்கியாங்கிறேன். போலீஸுக்கு பிடிக்காத வேலை எதுவும், அதோ ஏதோ கேமரா அதனால பாவம் பயம் தப்பிச்சான்னு வச்சுக்கீங்களேன், இந்த நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்ட தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க வேறு சிட்டிசனுக்கான இதை பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக அந்த காரியம் எடுத்தாச்சு. மக்களெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டால், ஊடகவியலாளர்கள் மட்டும் நாங்கள் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோம் அப்படின்னு ரொம்ப நீயப்பா சோகமாக இருக்கு, அதான் மழை வரலையப்பான்னு. நாங்கள் மீடியாக்காரங்க சார், நாங்கள் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலை. நிறைய சாம்பிள்ஸ் நேற்றைக்கு மட்டும் விகடனில், நேற்றைக்கு மழை பொழிந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு ஷூட் பண்ணியிருக்கானுங்க. அது என்னென்னா, தவிக்க விட்ட திராவிட மாடல் அப்படின்னு சென்னை மிதக்கிறது அப்படின்னு போட்டான். சரி ஓகே போட்ட, இல்லை இன்றைக்கும் அதே ஸ்டாண்டில் நிற்க வேண்டியது தானே. இன்றைக்கி காலையில் தப்பி விட்டது சென்னை, நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருந்த? அதாவது திராவிட மாடல் மிதக்க வச்சிருச்சான், தவிக்க விட்டுருச்சான், அப்போ இன்றைக்கி சரியாயிடுச்சுன்னா அது தானாக இயற்கையே சரி பண்ணிக்கிச்சா? இன்னைக்கு காலையில் மழை இன்றைக்கி பகலில் வருங்கிறாங்க, அது வரலைங்கிறது ரெண்டாவது. ஆனால் நீ நான் இன்றைக்கி காலையிலேயே என்ன சொல்கிறேன்னா, தப்பி விட்டதுன்னா என்ன அர்த்தம், தானாகவே ஏதாவது சரியாக நடக்குமா? இப்போ எடுத்துட்டானுங்க வாந்தி, இந்த வாந்தியை வலித்து இவனுங்களே சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு அரசோட வேலை கொண்டு வந்து இவனுங்களை விட்டுருக்கு. அப்படி தானே அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை எனக்கு என்னென்னா, மழைநீர் வடிகால் இது மாதிரி வெள்ள பாதிப்பை சரி செய்வதெல்லாம் ஒரு நிர்வாகத்துடைய இஷ்யூ, அது சரியாக நடக்குது தவறாக நடக்குதுன்னு ரெண்டாவது. திராவிட மாடல் இதில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும்னா, அந்த சொல் மீது திராவிட மாடல்னு இந்த அரசாங்கம் கிளைம் செய்வது இவர்களுக்கு எப்பேற்பட்ட டேஷ் அறிப்பை கிளப்பியிருந்தால், தொட்ட 90க்கும் இவர்கள் வந்து திராவிட மாடலை இழுத்து கொண்டு வந்து பேசுவானுங்க. அதாவது ஸ்டேஜுக்கு ஆடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு காலத்தில் இருந்தது ஓகே. ஆனால் இவங்க இப்போ என்னென்னா, முதலாளிகளுக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டுமே செய்கிறது, இது வந்து அழிவில் கொண்டு போய் விடும். ஒரு எதிர்கட்சியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் ஒரு ஊடகத்தினுடைய பண்பு. அப்படின்னா எதிர்கட்சியே வந்து வாய மூடிட்டுருக்கு, எதிர்கட்சியை இருக்கக்கூடிய கட்சிகளே தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு, வெள்ள நீர் சூழல், அதுக்கப்புறம் சில மணி நேரங்களில் வழியக்கூடிய சூழல், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு விமர்சனங்களே செய்யாமல் எதிர்கட்சிகள், அதாவது மனசாட்சியை அடமானம் வைத்துக்கொண்டு விமர்சனம் பண்ணக்கூடிய பாஜகவே மூடிக்கிட்டு இருக்குது. இல்லை ஓட்டு கேட்டு போவர்கள் அவங்க தான். அதிமுக போய் இன்றைக்கு ஒரு குறைபாடை சொன்னால், நீ புளுத்தின புளுத்தை தான் நாங்கள் பார்த்தோம்லன்னு ஒரு கேள்வி வரும். பாஜக போய் சொன்னால் குஜராத்தில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு ஒரு கேள்வி வரும். ஊடகங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செக் பாயிண்டே கிடையாதுங்கிறதுனால என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நேற்றைக்கு தினமலர்லாம் வந்து தினமலர் ஊடகவியலாளர்களை அனுப்பி ஒரு ஸ்கூட்டியை நட்டுக்குத்தலாக பிளாட்ஃபார்மத்தில் ஏற்றி நிறுத்தி, ரோட்டில் தண்ணி இல்லை, ஸ்கூட்டியை தூக்கி நிறுத்திட்டு இருக்கான், கரெக்டாக பெட்ரோல் ஒன்று வருது, அதுக்குள்ளே ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன நினச்சிருப்பானுங்க, பைத்தியங்க போல இருக்கு, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு கேட்டா, அப்புறம் அவன் சொல்றான், மேடம் தினமலர் மேடம் பிடிச்சிட்டு வந்த மலையில் இப்படி எங்கிருந்தோ வந்த ஸ்கூட்டி வந்து இப்படி நட்டுக்குத்தலா நிக்குது, அதை நாங்க போட்டோ எடுத்து தினமலர்ல முத பக்கம் போடுவாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டு வினோதம் உள்நாட்டு வினோதம் அதுக்காக எடுக்கப்பட்ட போட்டோ. கரெக்டா அந்த அம்மா வந்து, அருமையான வேலை, இதெல்லாம் ஒரு பொழப்பு டேஷா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுவும் வீடியோவாக வெளிவந்து மானத்தை வாங்கி விட்டுருச்சு. இது இங்க மட்டுமல்ல, இன்னொருத்த வந்து படுக்க போட்டான், நிக்கிற வண்டியில தான் டயர் முழுக மாட்டேங்குது, நம்ம என்ன செய்வோம், படுக்க போட்டுருவோம். இது மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்து மானங்கிட்டிருக்கிறார். சுதர்சன் சேனல் ஒன்று இருக்குது வடநாட்டில், அவன் தான் இந்த மாதிரியான வேலையில் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு அமை இந்தியா ஒரு ராக்கெட் விட்டால் இவனும் ஒரு ராக்கெட்லேயே உட்காந்து போகிற மாதிரிலாம் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்களாம் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க, தண்ணிக்குள்ளே போய் படுத்துக்கிறது, தண்ணியே இல்லாத ஆள்கிட்ட வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி உன் வாழ்க்கையை பாதிச்சிச்சுன்னு சொல்லி கெஞ்சிறது. சாதாரண ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகக்கூடிய நபர் வந்து ஊடகத்திட்ட சொல்கிறார், தண்ணி வந்தால் போகணும் இல்லைம்மா, போக தேவையில்லையா, கடலுக்கு போகணும்ல, காத்திருந்தா போயிடும், கஷ்டம்தான்,
பொறுத்துக்குத்தான் வேணும்னா நீ சொல்லு பதில் சொல்லுன்னு மைக் வச்சுருக்கேன் கேட்குறேன். நடிகர் ஸ்ரீமன், எனக்கெல்லாம் உங்களை பார்த்தா இந்த நேரத்துலேயும் மைக்கை தூக்கிட்டு வந்துருக்கீங்க பாருங்க, ஒரு வேலை தான் இதுவும் அப்படின்ட்டு அவர் வந்து நக்கல் அடிச்சுட்டு போறார். நைட் தான் மழையே ஆரம்பிச்சது, அதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள தண்ணி வர அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஒன் டேல பெஞ்ச மழையே வந்து ஒரு 20 நாளுக்கு ஈக்குவலான மழை இல்லை சார் பெய்யுது. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த மழையிலையும் விடாம மைக் பிடிச்சிட்டு வரீங்க பாருங்க, வேற வழி இல்லை, உழப்பு தான் ரைட்டு. ஊடகங்கள் மொத்தமாக அம்பலப்பட்டிருக்கின்றன. தந்தி டிவி எல்லாம் வந்து பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட் மேல ட்ரோன் விட்டு, டேய் வருஷத்துல எந்த நாள் வறண்டு போய் ஏரியில தண்ணி இல்லாத நாள்ல போனீங்கனாலும் அங்க அப்படிதான் இருக்கும். அதற்கு பேர் சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்து மேல ட்ரோனை விட்டு சென்னை மூழ்கி கடல் போல் காட்சி அளிக்கிறது. நீ மெரினா மேல ட்ரோனை விடு, கடல் போல் காட்சி அளிக்கிறது சென்னை கடல் கடல் அப்படின்னு போடு. இது மாதிரியான வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்றைக்கு பெய்திருப்பது ஐஎம்டியுடைய தரவுகளின்படியே அதீத கனமழை. அவங்க வச்சிருப்பதுல கடைசி லெவல் ரெட்டு 33 சென்டிமீட்டர். பல்வேறு பகுதிகளில் 25க்கும் மேற்பட்ட சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. இப்போ மற்றவற்றில் 15 to 20 பெய்து. அதிகபட்சமாக முதலமைச்சருடைய தொகுதியில் 33 சென்டிமீட்டர். இப்படியான மழைக்கு கடந்த காலங்களில் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த மக்களும் மொட்டை மாடியில் வந்து நின்று பிரெட்டு கேட்டதுதான் வரலாறு. இந்த முறை நேற்று ஈவினிங்கே எல்லாமே சரியாயிருக்கு. இன்றைக்கு காலையில் சிட்டியுடைய மெயின் ரோடு அத்தனையும் ட்ரையாக இருக்குன்னா வேலை நடந்திருக்கிறது. அதுதான் மக்களுக்கு கண்ணு முன்னாடி. இந்த 3 வருடத்தில் என்ன வேலை செய்திருக்கிறார்கள், இந்த பெருமழையில் நாம் என்ன பார்க்குறோம், இவ்வளோதான் ஜனங்க பார்ப்பாங்க. ஏங்க இன்னைக்கு வரைக்கும் கரண்ட்டு போகலைங்க, 3 நாள் 36 கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆக போகுது. கரண்ட் ஒரு இடத்துல கூட போகல. கஸ்தூரி போன்ற ஆட்கள், சென்னை கார்பரேஷன், இபி, மெட்ரோ வாட்டர் ஸ்டாஃபு, இவங்கெல்லாம் வந்து அன்சங் ஹீரோஸு. அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில். ஆனால் வந்து ஃபண்டமெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. 4000 கோடி வந்து என்னுடைய பின்னாடி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 4000 crores அப்படின்னு முடிக்கிறாங்க. அவ்வளவு காஸ்ட்லியான இதாக என்ன புரியல எனக்கு. இந்த அதுவும் மிஸ் சென்னை காலத்துலனாலும் பரவாயில்ல, இப்போவும் வந்து 4000 crores எனக்கு என்னன்னு புரியல. ரெண்டாவது முட்டி வரைக்கும் தண்ணி. இது மாதிரியான வதந்தி பரப்புவர்களை அந்த டாக்டர் ஷர்மிளா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்றாங்க இது மாதிரி வதந்தி பரப்பிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு சொல்ல போக இந்த அம்மா கோட் பண்ணி, முட்டி வரைக்கும் சாக்கடை தண்ணி நிக்குது தெரியுமா, கஸ்தூரி நடு சிட்டியில் குடியிருக்கிறார், இவருக்கு முட்டி வரைக்கும் சாக்கடை தண்ணி வந்திருக்குன்னா இவருங்க சாக்கடைக்குள்ள போயிருக்கணும். என்னதான் உண்மை நிலைன்னு சில பேர் போயிட்டாங்க, கஸ்தூரி வீடு எதுன்னு கேட்டு போய் தெருவில் நின்று பார்த்தா அங்கே எதுக்கு இது கேட்டு போறாங்க, நம்ம இவர்கிட்ட லக்கீட்டு கேட்டால சொல்ல போறாரு, இவர் தான் ஆளை அனுப்பியிருப்பாரு இருக்கலாம். போய் வாசல்ல நின்று பார்த்தா ரோடு ட்ரையா இருக்கு. அப்ப அந்த முட்டி வரைக்கும் வந்தது என்ன தண்ணி என்ன? நீங்க சாக்கடைக்குள்ள வராம உங்க முட்டிக்கு தண்ணி வரப்போறது கிடையாது, எதற்கு முட்டி வரைக்கும் தண்ணின்னு வதந்தி பரப்பிட்டு இருக்கீங்கன்னு அந்தம்மாவே அந்த வீடியோவை தூக்கி போட்டு ஷர்மிளா டாக்டர் ஷர்மிளாவே கேட்டுட்டாங்க. எப்பவுமே தண்ணியிலேயே இருந்தா இப்படிதான் தண்ணி நினைப்பா தான் இருக்கும் அப்படின்னு. லேடிஸ் செப்பல்லையே செருப்படி வாங்கினதுனால விக்டிம் கார்டு எடுக்க முடியல. இதே யாராவது ஆண் சொல்லியிருந்தா பார்த்துட்டான் அல்வாவோட வந்துட்டான்னு அவனையும் பிடிச்சி கேஸ் வாங்க வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்வாங்க. இதுதான் இந்த நேற்று முழுக்க நடந்திருக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று முட்டக்கண் மணி, எல்லாம் ஓகேங்க, பிரெட்டு பிரியாணி புளிசாதம்லாம் மொட்டை மாடிக்கு போட்டிருக்கணுங்க. என்னதான் அதிமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டினாங்கன்னு சொன்னாலும் ஸ்டிக்கர் ஒட்டியாவது அவன் சோறு போட்டானா இல்லையா? இப்போ யார் சோறு கேட்டா? அதிமுக தொண்டர்கள் நானே அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து உணவு உடை பிஸ்கட் பேக்கெட்ஸு வாட்டர் பாட்டில்ஸு பிரெட்டு இதெல்லாம் கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிறையா கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் அதில் சீலை வச்சு கொடுத்தான் ஆனால் வந்து ஸ்டிக்கர் அவன் ஸ்டிக்கர் ஒட்டினா எல்லாம் பட் கொடுத்தான். இந்த முறை அது போன்ற உதவிகள் வந்து பெரிய அளவில் இல்லை. இது மக்களை ரொம்ப பாதித்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளம் இந்த மழை நீர் தேங்கல் என்பது சரி பெருமழை பெஞ்சுன்னா யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்றதை கூட ஓரளவு புரிஞ்சுக்கலாம் ஒத்துக்கலாம். ஆனால் உணவும் மறு தண்ணீரும் அந்த கவர்மெண்ட்ல 2015 அவ்வளவு பேரழிவுலயும் அவங்க கொடுத்த மாதிரி இந்த முறை இவர்கள் கொடுக்காமல் கோட்டை விட்டார்கள். உனக்கு பிஸ்கட் வேணும், அதோட நீ பண்ணீங்க பிரெட் லெவலுக்கு நீ போகாத. அதாவது ஒட்டுமொத்த சென்னையும் யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவாகி, கடைகளே இல்லாத நிலைமையில் சமைக்க முடியாத சூழ்நிலை உருவாகி, எல்லாரும் மொட்டை மாடியில வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து சோறு போடுவாங்களான்னு பார்க்கக்கூடிய காலம் அன்னைக்கு.
இன்றைக்கு இல்லைங்க, அன்னைக்கு அறப்போர் இன்னைக்கு இப்போ இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இல்லை, அன்னைக்கு அறப்போர்லாம் பார்த்தா ஒரு 200 ட்வீட் போட்டிருக்கேன், அங்கே சாப்பாடு வேணும் இங்கே சாப்பாடு வேணும், கவர்மெண்ட்டை திட்டவே இல்லை அன்னைக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸர் எங்கே போனீங்க, ஜெயலலிதாவுடைய அரசு எங்கே போச்சு, ஜெயலலிதாவுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் எங்கே போனார், மின்சாரத்துறை எதையும் கேட்கல, அவன் போய் வந்து வீடு வீடாக போய் சாப்பாடு போடலாம் வாங்க எல்லாம் ஒன்றா கொடுங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ்களுடைய அரசியலே இதுதாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கிறது, அவர்களுக்கு யார் பொறுப்பேற்கிறார்களோ அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்தால் அதற்கு ஆட்சியாளர்களை பொறுப்பாக்காம மக்களை அதுக்கு வந்து வாங்க நாமளே சேர்ந்து நம்மை நாமளே காப்பாத்திக் கொள்வோம் சொல்வது மூலமா என்ன ரெண்டு நடக்கும், ஒன்று ஆட்சியாளர்கள் காப்பாற்றப்படுவார்கள், இன்னொன்று மக்களே சேர்ந்த ஐக்கிய எஃபெக்டும்பாங்க, நாமளே ஐக்கியாவில் வாங்கக்கூடிய ஒரு பொருளை ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த பொருள் தரமாக இருக்கு நல்லா இருக்குங்கிறத தாண்டி இது உருவாக்கியது, அதனால் இதை பற்றி நாம் தப்பு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மீட்பு 2015 வெள்ள மீட்பு என்பது நாமே செய்தது, மக்களாக செய்தது, அதனால் அதில் நம்ம குறை சொல்லக்கூடாது, அது வெற்றியோ தோல்வியோ அது வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு இயற்கை பேரிடர் அப்படின்னு சமூக பொறுப்பாக அதை மாற்றி விடுறதான் செய்யும் பாவம், அதற்கும் ஒரு அளவு தானே. திமுக 2021 ஆட்சிக்கு வருது, ஆட்சிக்கு வந்த போதும் வருடத்துக்கு வருடம் இது மாதிரியான பெருமழை பொழிவு வருது, எந்த வருடமாவது என்ஜிஓக்கள் களத்தில் இறங்கி 2015 கூட ஒப்பிட்டு பாருங்க, என்ஜிஓக்களுடைய தேவை எங்கிருந்து வருதுன்னு, இது மாதிரி பள்ளிக்கரணை ஓஎம்ஆர் ஏரி பகுதியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே வெளியே வரக்கூடிய முடியாத ஜியோகிராபிக்கல் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு அது தேவைப்படுது, அங்கே போகிறதுங்கிறது வேற, அதற்கான தேவை இன்னைக்கு இருக்கா, அப்படி பாதிக்கப்பட்ட இடங்களில் இருப்பவர்களை முன்னமே வந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு அரசாங்கம் கூட்டிகிட்டு வந்துருது, அந்த இடத்துல உணவு தயாரித்து அங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க, மருத்துவ குழு இருக்குது அங்கே, ஒரு 300 பேர் தங்குற இடம், 200 பேர் தங்குற இடத்துல ஒரு டாக்டரை போட்டுறாங்க டியூட்டி, ஒரு டாக்டர் நர்ஸ் அங்கே ரெடியாக இருக்காங்க, யாராவது வயது முதிர்ந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சுகர் செக் பண்ணணுமா ப்ரெஷர் செக் பண்ணணுமா எல்லாமே அங்கே நடந்துகிட்டே இருக்குது. நம்ம நேற்று கூட பேசணும் அதே மாதிரி, இந்த இப்போ சொல்கிறாரில் முட்டைக்கணும் பண்ணி சாப்பாடு போட்டுருக்கணுங்க, ப்ரெட்டு கொடுத்துருக்கணுங்க, நேற்றைக்கு பார்த்தா அமைச்சர் வந்து உடனடியாக அந்த ட்ரோனை வந்து பேசி வச்சுட்டார், 10 கிலோ வரைக்கும் பொருட்களை கொண்டு போய் நேரடியாக ஹெலிகாப்டர்ல இருந்து போட்டா கையிலேயே கொடுக்கறதுக்கு என்ன வழி, அதை அப்படி யோசிக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு, இவங்களுக்கு பாயிண்ட் இல்லை, இவங்க எதிர்பார்த்தாங்க இளவு விழும், இளவு விழும் அதை வைத்து இப்போ அரசியல் பண்ணலாம்னு இவங்க எதிர்பார்த்தாங்க, இயற்கையும் சரி செய்த வேலையும் சரி அதுக்கான இடத்துக்கு கொண்டு போகலன்னு இவங்க வந்து பதட்டத்தில் இருக்கானுங்க. ரெண்டாவது அதிமுக சார்பில் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு மதியம் வந்து சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம் ஒன்றை உருவாக்கி இனி உருவாக்கி ராபிட் ரெஸ்பான்ஸ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு, அது எழுதி கொடுத்தவன் போய் கேளுங்கடா பாரு, ஜெயலலிதாவா இருந்தா இது கூட வராது இல்லையா, ஏதோ எடப்பாடி பழனிசாமி ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம்னாவது ஒன்று உருவாக்குறாருன்னு நினைச்சு ஆர்வல் அடைஞ்சு. இப்போ நீங்க அதை பாத்தீங்கன்னா இதை சொன்னோன்ன கஞ்சா சங்கர் வந்து குட் இனிஷியேட்டிவ், இது எப்படி இருக்குன்னா சசிகலா வரும்போது பலூனுட்டானுங்க இன்னோவேட்டிவ் அப்படின்னாரு யாரு, மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே, அது என்ன அர்த்தம்னா இந்த ஐடியா கொடுத்ததே நீங்க தான், அப்போ வேற எவனும் பாராட்ட மாட்டான், இந்த கவுண்டம் பண்ணி தான் போட்டோவுக்கு தானே மாலை போட்டுக்குவார், அது மாதிரி வேற எவனும் வந்து இதை வந்து இன்னோவேட்டிவ் சொல்ல போறது இல்லை, குட் இனிஷியேட்டிவ்னு சொல்ல போறதுல, ஒகாலி நானே சொல்றேன்டா அப்படின்னு ஏன் ஐடியா கொடுத்தானோ அவனே முத ஆளாக வந்துடுறது தான் இதனுடைய பொருள். இது மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னன்னா 20 சென்டிமீட்டர் மழையை இன்றைய நிர்வாகம் இது போல எளிதாக கடந்து செல்லும் சமாளிக்கும் அப்படிங்கிறதான் இது மூலமாக நாம் அறிய வரக்கூடிய செய்தி. இதை விட கூடுதலான மழை அல்லது ஏரிகள் ஆல்ரெடி நிரம்பி இருக்கக்கூடிய நிலை, மண் வந்து உறிஞ்சக்கூடிய நிலை, கடலுடைய நிலை, இதையெல்லாம் ஒப்பிட்டு பிரச்சனைகள் வருங்காலத்தில் வருகின்றது என்றால் அதை எப்படி சமாளிப்பதுங்கிறதான் இனி போக வேண்டிய திசை, அதற்கு மக்களை வருங்காலத்தில் தயார் செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. குறிப்பாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாகட்டும் இந்த ஏரி சூழ் பகுதிகளுக்கு இது மாதிரியான சமயங்களில் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழைக்கு மேலே வருதுன்னா அதற்குன்னு நிரந்தர தீர்வுன்னு ஒன்று கிடையாது, அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதில் ரெண்டாவது அந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை பாளைகளாவது படகுகளை ஏற்றியோ அரசாங்கம் அப்புறப்படுத்துவதற்கு பாதுகாப்பான இடத்துக்கு சமூக நலக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா அவங்க வந்துடுறாங்க. ஆனால் மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சௌகரியங்களை விட்டு இது மாதிரியான இடங்களுக்கு வருவதற்கு அவங்க தயங்குகிறாங்க, அதுதான் இதோட மெயின் பிரச்சனை. அப்போ காரை கொண்டு போய் விட்டுட்டு வர தெரியுதுல்ல, இப்போ ஒரு கார் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சென்னையில் எத்தனை பேர் இப்போ இத்தனை 10 மேம்பாலம் வச்சுக்கோங்க, 10 மேம்பாலத்துலேயும் 100 கார்னு போட்டாலும் கூட குறைந்த அதிகபட்சம் 1000 கார் தான் நீங்கள் நிறுத்திருக்காங்க, ஒரு கேட்டர் கம்பெனியில் 1500 கார் இருக்கு, 1000 கார் தான் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க. இந்த 1000 பேருக்கும் இப்போ எனக்கு என் வீட்டில் காரை நிறுத்த முடியாது மழை தண்ணி வந்துருங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு நிறுத்துவதற்கு ஒரு மாற்று இடம் கிடைக்காதா, அலுவலகமோ நண்பர்களுடைய அலுவலகமோ ஏதாவது ஒரு மாலோ ஒரு பெரிய கட்டடத்துடைய பார்க்கிங்கோ வாய்ப்புகள் இருக்கும். ஆனால்
ரொம்ப சுலபமா பக்கத்திலே ஈஸியா அக்சஸும் பண்ணிக்கணும், தேவையினா போய் எடுத்துக்கணும். அதெல்லாம் நின்னுச்சுன்னா பரவாயில்ல, பாலத்தை தாண்டி வீட்டுக்கு போறேன் சொன்ன மாதிரியே செகண்ட் ரோ நிறுத்துறாங்க. ஒரே ரோட்ல போனதான் 4 ரோ பண்ணாங்க, ஒட்டுமொத்த பாலத்தை அடைச்சாங்க நம்ம பார்த்தோமே, அதனாலதான் நம்ம அன்னைக்கே சொன்னோம் நம்ம. ஸோ இது மாதிரியாக செய்பவர்களுக்கு அவர்களுக்காக ஒரு புரிதல் வரணும். ரெண்டாவது, இவர்கள் நல்ல வசதியான வீடுகளில் இருப்பவர்கள், அரசாங்கம் இந்த மாதிரி இடம் இந்த இடத்துலேருந்து தண்ணி வடியணும்னா கண்டிப்பாக நாளாகும், இது ஏரிக்குள்ளே இருக்குது, ஏரியுடைய கரைப்பகுதியில் நீங்கள் இருக்கீங்க, இதற்கு மேல் உங்கள் வீட்டை இடிச்சுட்டு உங்களுடைய பட்டாவை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் வந்து வேறு பக்கத்துக்கு போங்கன்னு சொல்லு, அதுக்கு நீங்களாம் தயாராக இருப்பீங்களா? அரசு தயாராக கூட பணம் தர தயாராக இருக்கும், இன்றைக்கி கேட்லன் வேலுக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்கி அதில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும், நீங்கள் தயாராக? ஆனால் இதெல்லாம் யாருமே இது பண்ண மாட்டாங்க. நான் இருக்கும்படியே இருக்கணும், ஆனால் என்னுடைய எந்த சொகுசுமே குறையக்கூடாதுன்னா, இது மாதிரியான ஆபத்தான பகுதிகளில் அதற்கான வாய்ப்பு இல்லை. இதை இவர்கள் தான் தயார் பண்ணிக்கணும். இப்போ வண்டி இருக்குன்னா அதை வெளியூர்லேயோ சொந்த ஊர் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் விடுவதற்கோ, அல்லது சென்னையிலேயே பாதுகாப்பான ஏரியா, ஏன்னா போலீஸும் அதை தான் சொல்லுது, இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னா முன்னாடியே எங்ககிட்ட கேட்டு நீங்கள் வேறு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் வச்சு. இந்த ரம்மி ரவியெல்லாம் சும்மா தானே இருக்காப்ல, ஆனால் கொண்டு போய் நிறுத்த வேண்டியதானே, அதுக்காவது அது பயன்படும்ல? பயன்படும். இல்லை இன்னொன்று, வாரம் வாரம் நீ ஊருக்கு போகிற, இந்த வாரம் மழை வருதுன்னா போயிட்டு வர வேண்டியதானே, நீ வாரம் வாரம் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ பார்த்தா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது, ஜிஎஸ்டி ரோடு பூரா நிறைஞ்சு, நீ வார வாரம் போகிற இல்லை, மழை வருதுன்னு தெரிஞ்சால் ஊருக்கு போக வேண்டியதானே. ஸோ இந்த மழைக்கு தப்பித்து விட்டோம் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் வந்து என்னென்னா வடகிழக்கு பருவமழையும் தொடங்க, இதுதான் ஸ்டார்டிங், நேற்று தான். மக்களுக்கும் அரசாங்கம் எப்படி செயல்படும், இந்த நிர்வாகம் களத்தில் 3 நாட்களுக்கு முன்பிருந்தே இதற்கான ஆயத்த பணிகள்லாம் ஈடுபட்டதுனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கும் புரியணும். மற்றபடி இதற்கு பிறகு வரக்கூடியதுலேயும் அச்சப்படுவதோ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இருக்கக்கூடிய வடிகால் அமைப்புடைய திறன் என்ன, இது எந்த அளவுக்கான மழைக்கு தாங்கும், ஐஎம்டி சொல்லக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய மழை அளவு என்ன, நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கணும்னு மக்கள் வந்து. நம்ம அபவ் 20 சென்டிமீட்டர் தான் 2 அலர்ட்டுங்கிறாங்க, நம்ம 2 அலர்ட்டே ரொம்ப சுலபமாக கடந்து வரக்கூடிய நிலையில் இருக்கும். நேற்றைக்கு நம்ம பேசினதுதான், இதற்கு பிறகு இவர்கள் நடமாடுறாங்க பாருங்க, ரோட்டில் வந்து வழக்கமான பணிகளுக்கு போயிட்டு வருது, இதில் தான் பல்வேறு பிரச்சனைகளே உண்டாகுது. அதற்கு அரசாங்கம் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். அரசாங்கம் 2 அலர்ட் கொடுத்துருச்சுன்னா தனியார் நிர்வாகங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஊழியர் வேலைக்கு வரணும்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் பொறுப்பு இல்லை. பொறுப்பு இல்லாதவனை வந்து நீங்கள் உத்தரவு போட்டு தான் தடுக்க முடியும், அந்த இடத்துக்கு தான் போக வேண்டியிருக்கிறது. சாம்சங் தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் நேற்றைக்கு சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு அப்போவே தெரியும், ஏன்னா தொழிலாளர்களுடைய கோரிக்கை 100 நாட்களாக இருந்தது, அந்த கோரிக்கையை நிர்வாகம் ஏற்றுக்கொண்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய கோரிக்கை என்பது அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அமைக்கக்கூடிய அந்த ஒரு யூனியனுடைய, அதாவது கட்சி சார்ந்த அந்த யூனியனுடைய கோரிக்கை, அது நேரடியாக தொழிலாளர்களுடைய கோரிக்கை வாழ்வாதார பிரச்சனையை நம்ம கருத முடியாது. அதை நாம் கோரலாம், அது கோர்ட்டில் இருக்குங்கிறாங்க, கோர்ட்டில் தீர்ப்பு வந்த பிறகோ அல்லது அரசோடு நெகோசியேட் பண்ணியோ அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஸ்ட்ரைக்குன்னு பண்ணினீங்கன்னா பண்ணுறாங்க, அது வேற. அப்படி செய்தால் அதுக்கு ஊழியர்களுடைய சப்போர்ட் வந்து வெகு நாட்கள் இருக்காது அப்படின்னு நாம் கெஸ் பண்ணது தான், இது இப்படி தான் முடியும்னு தெரியும். நேற்றைக்கு பேச்சுவார்த்தையின் போது அரசாங்கம் நிர்வாகத்துக்கும் ஊழியர்களுக்கும் பல்வேறு விவரங்களை தெரிவித்து இந்த பேச்சுவார்த்தையை முடித்து வைத்திருக்கிறது. தொழில் அமைதி மற்றும் பொது அமைதி காக்கும் பொருட்டு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை உடனடியாக கைவிட்டு பணிக்கு செல்ல வேண்டும், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பும் போது நிர்வாகம் தொழிலாளர்களுடைய அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட காரணத்துக்காக எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, கைவிட்டு பணிக்கு திரும்பும் தொழிலாளர்கள் நிர்வாகத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், வேற எந்த எதிரான நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாது, தொழிலாளர்கள் முன்வைத்த ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கையின் மீது நிர்வாகம் வந்து எழுத்துப்பூர்வமான பதிலை வந்து சமரச அலுவலர் முன்பு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அறிவுரைகளை இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டு வேலை நிறுத்தத்தை கைவிட்டு தொழிலாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பிவிட்டனர். அதனால் இந்த ஸ்ட்ரைக்கு வாபஸ் ஆகியிருக்கிறது. எத்தனை நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரோம், சோசியல் மீடியாவில் இந்த தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனையும் யோசிக்காமல் ஒரு கட்சி போராட்டம் செய்கிறது, அரசாங்கம் அதில் எதிர்த்தரப்பில் இருக்கிறதுன்னு நீங்களாக கருதி கொண்டு சாம்சங்கை விட்டு விட்டு திராவிட மாடலை அதுலேயும் நோண்டுறதுக்கு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு திராவிட இயக்க ஆதரவாளன் திமுக ஆதரவாளன் உண்மை என்னன்னு பேசத்தான் செய்வோம். இரண்டு பக்கமும் வார்த்தைகள் தடிக்கின்றன. குறிப்பாக இவர்கள் தரப்பிலிருந்து போராட்டத்தை நடத்துகிற சிபிஎம் மற்றும் கம்யூனிஸ்டுகள் தரப்பிலிருந்து பொறுப்பில் இருப்பவர்களும் தீக்கதிர் போன்ற பத்திரிகையில் நேரடியாக பணிபுரியக்கூடியவர்களும் சப் எடிட்டர்லாம் பேர் வச்சுக்கிட்டு எஸ்எஃப்ஐயுடைய மாநில பதவியில் இருந்து கொண்டு நேரடியாக திமுகவையும் திமுக தலைவரையும் முதலமைச்சரையும் அரசாங்கத்தையும் கீழ்த்தரமாக விமர்சித்து பேசும்போது
எல்லாமே சூடாகத்தான் செய்யும். இன்றைக்கு அவர்களுடைய கட்சியே அந்த இஷ்யூவில் நீங்கள் எதற்காக இத்தனை நாட்கள் பேசி வந்தீர்களோ அதை எங்களுடைய உடனடி கோரிக்கை இல்லை, அதாவது சங்கம் பதிவு என்பது உடனடி கோரிக்கை இல்லைன்னு அவர் தெளிவாக சவுந்தரராஜன் வெளியே வந்து சொல்கிறார். பதிவை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தின் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட தயார் என்று நாங்கள் சொல்லி ஒரு மாதம் ஆச்சு. சங்க அங்கீகாரம் என்பதும் எங்களுடைய உடனடி கோரிக்கைலாம் கிடையாது. சங்க அங்கீகாரங்கிறது தொழிலாளிகள் தான் எங்களுக்கு சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், முதலாளி எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயும் மெஜாரிட்டி கம்பெனிகள்லையும் அப்படிலாம் அங்கீகாரம் கிடையாது. தொழிலாளர்களுடைய கோரிக்கை 100 நாட்கள் வைக்கப்பட்டது, போராட்டம் நடத்தப்பட்டது, யாருமே அதை தொடர்பாக வாய் திறக்கலையே. தொழிலாளர்கள் ஒரு தரப்பு, சாம்சங்கிறது ஒரு கார்பரேட் நிறுவனம், அது மற்றொரு தரப்பு. இதில் யாருடைய தரப்பை எடுக்கணும்னா போராளர்கள் தரப்பை தான் எடுக்க முடியும். நிர்வாகம் இவருடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்னொரு கோரிக்கை அரசிடம் இருக்கிறது. நீங்கள் அவங்கள பதிவு செய்ய சொல்கிறீங்க, பதிவே செய்தாலும் அதை வந்து நான் ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறத கேட்கணுங்கிறது இல்லைங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை அவன் கோர்ட்டில் பார்த்துக்குவோம். அது ரெண்டாவது, அவன் சொன்னது என்ன, நீங்கள் நான் செய்யணும்னு சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், மீதி ஒன்று அரசாங்கம் செய்ய வேண்டும்னு, அப்போவே அது முடிஞ்சு போச்சு. அதை தாண்டியும் அதை நடத்துவது, நடத்துவதற்கான காரணங்களை சொல்லுவதுங்கிறப்போ அந்த காரணம் வேலிடானதா அப்படிங்கிறது மட்டும்தான் பேசணும். இதை பேசியதற்கு சாம்சங் முன்னேற்ற கழகம்னு பிராண்ட் பண்ணாங்க திமுக. அதிலிருந்து தான் இதை எதிர்குறலே ஒன்று தொடங்குது. ஒரு டாப்பிக்கில் இரண்டாவது தரப்பு எப்போ பேச தொடங்குதுன்னா அந்த கட்சியுடைய பெயரை சாம்சங் முன்னேற்ற கழகம் நீங்கள் சொல்லும்போது தான் தொடங்கும். சீண்டல் வந்து ஒரு பக்கமாக இருந்தால் வந்து அரசியல் அப்படி இருக்காது. எல்லோருக்குமான இந்த இயக்கமே சுயமரியாதை இயக்கம் தான். சுயமரியாதை இயக்கத்திலே வந்து நீங்கள் வந்து சீண்டி பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன மாதிரியான நடக்கும். அதற்கும் பிறகு முதலமைச்சரே குறிப்பாக இதில் ரொம்ப தலைவர்கள் வந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவர்கள் வந்து பேச விட்டு வெடிக்க பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய தலைவர்களுக்கு யாருக்கும் இது போன்ற விஷயங்கள் தெரியாது. அமைப்பு ரீதியாக இருக்கும், சமூக வலைத்தளத்தில் இது போன்ற சில்லுண்டி சண்டைகள் நடந்துகிட்ருக்குது, கட்சியினுடைய இதை வந்து பொறுப்பில் இருக்கிறவர்களே இப்படி பேசுகிறாங்கங்கிறது தான் தலைமைக்கு தெரியாது. அந்த இந்த மாதிரி தலைமை தெரிஞ்சால் கூட முதல்ல என்ன நடக்கும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாங்களால் தங்களுடைய அதிகாரத்தை உட்பட்டு யாரை கண்டிக்க முடியுமோ பொறுப்பில் இருக்கவங்கள கண்டிப்பாங்க. கட்சியில் உறுப்பினர்கள் முதலமைச்சரும் அதே தானே சொல்கிறார், நடந்தவை நம்மை கடந்தவையாக கருதி அதை விட்டு வெளியே வருவோம். ஆனால் நீங்கள் பொறுப்பில் இருப்பவர்களை பேச விடுவது என்பது இது ஒரு மிகப்பெரிய இயக்கம், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய, அதுவும் சமூக வலைதளங்களில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய கட்சி. அதை சீண்டி விளையாடுவது, அதன் தலைவரை அவமானப்படுத்துவது மாதிரியான இதெல்லாம் வரும்போது எதிர்வினைகள் வரும். இது ஒரு பாடம் எல்லாருக்குமே. எனக்கு என்னென்னா இன்றைக்கு இது சமூகமாக முடிந்த பிறகு அவர்கள் நம் கூட்டணி கட்சியினர்னு நாம் தோல் மேலே கைப்போட்டு போயிடுவோம், அவங்களும் மறுபடியும் எதுவும் பேச போகிறதில்ல, இது இப்படி போயிடும். ஆனால் இந்த இடைப்பட்ட 4-5 நாட்களில் ஊடகங்களிலும் பல்வேறு இயக்கங்களிலும் இருந்து கம்யூனிஸ்ட்னா யார் தெரியுமா, தொழிலாளர் வர்க்கம்னா என்னென்னு தெரியுமான்னு சவுண்டு விட்டுட்டு இருந்தானுங்கள்ல, இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்ற ஒரு குரலை இதுக்கு மேலே பாருங்கள். இந்த சமரசத்துக்கு பிறகு சாம்சங் தொழிலாளர் போராட்டம் வாபஸ் என்ற பிறகு இதற்கு மேல் அவர்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறு அதெல்லாம் பேச மாட்டாங்க. திமுகவிடம் சொற்ப சீட்டுகளுக்காக கொள்கையை அடமானம் வைத்தவர்கள். அப்போ இதைத்தான் இங்கே 15 நாளைக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, காலகாலமாக இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இடைப்பட்ட 15 நாளில் இவர்களுக்கு அவர் உள்ள வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறது, மறுபடியும் நீங்கள் சேர்ந்துட்டாங்கன்னா மீண்டும் வந்து உங்கள் மேலே உண்டியல் குலுக்கி சொற்ப சீட்டுகளுக்காக நீங்கள் இனி கம்யூனிஸ்டுகளா இப்படியாங்கிற கேள்வியை தான் வைப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவங்கள தான். ஆமாம் இல்லையா? நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.